வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பதவி விலகுவாரா ஷெட் சாடிக்? கட்சி நிலையில் எடுக்கப்பட்ட முடிவு என்ன? அவரது அரசியல் பயணம் குறித்த நிலைப்பாடு என்ன? இன்று மாலை அறிவிக்கிறார். பிரம்படி தண்டனையை பெறும் முதல் மக்கள் பிரதிநிதி மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷேத் சாடிக் ஷேத் அப்துல் ரஹ்மான் ஆவார். மூடா கட்சியின் தலைவருமான அவர் நம்பிக்கை மோசடி, சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல், பண மோசடி ஆகிய 4 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என்று இன்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து அவருக்கு இத்தண்டனை விதிக்கப்பட்டது. பிரம்படிகளோடு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடி வெள்ளி அபராதமும் ஷேத் சாடிக்கிற்கு விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஊழல் வழக்கை எதிர்கொண்ட முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன்ரசாக்கிற்கு 12 ஆண்டுகள் சிறையும் 21 கோடி வெள்ளி அபராதமும் விதிக்கப்பட்டது. அவர் அரை நூற்றாண்டை கடந்த வயதுடையவர் என்பதால் பிரம்படி கொடுக்கப்படவில்லை. தமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை குறித்து பேசிய ஷேத் சாடிக், மலேசியாவில் ஒரு நல்ல தலைவர் வெள்ளை நிறத்தை காட்டிலும் வெண்மையாக இருக்க வேண்டும் என்றார். மலேசியாவை மாற்றுவது என்பது ஒரு தனிநபரை பற்றியது அல்ல, மாறாக கட்சிகளையும் ஆளுமைகளையும் தாண்டி கட்டி எழுப்பும் முயற்சியாகும். அவ்வாறான முயற்சியை கொண்டு யார் ஆட்சி செய்தாலும் நாடு சரியான பாதையில் செல்லும் என்றார் அவர். தமது அரசியல் எதிர்காலம் குறித்து முடிவெடுத்த பிறகு இன்று மாலை 5 மணி அளவில் நடத்தப்பட இருக்கும் செய்தியாளர் சந்திப்பில் தாம் தெரிவிக்க இருப்பதாக ஷேத் சாடிக் குறிப்பிட்டார். நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு முன்னதாகவே தாம் சில முடிவுகளை எடுத்துவிட்டதாகவும், பதவி விலகுவது உட்பட அனைத்து முடிவுகளும் இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று அவர் மேலும் கூறினார். எதிர்காலத்தில் எந்த ஒரு திட்டத்திற்கும் அல்லது கொள்கை அமலாக்கத்திற்கும் அனுமதியை விரைவுபடுத்த நாடு முழுவதும் உள்ள அரசு அதிகாரிகளின் ஆக்கத்திறனின் நிலை மேம்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். தற்போது நாட்டில் திட்ட அமலாக்கத்தின் ஆக்கத்திறன் நல்ல நிலையில் இருந்தாலும் திட்ட அனுமதியின் வேகம் இன்னும் திருப்திகரமாக இல்லை என்றார். எனவே திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை கையாள்வதற்கான திட்டமிடல் வழிகள் ஆகியன குறித்து அரசு அதிகாரிகளுக்கு கூடுதல் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்றார். குறிப்பாக இதற்கு முன்னர் முடிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதில் ஊராட்சி மன்றங்கள் தாமதிக்கக்கூடாது என பிரதமர் அறிவுறுத்தினார். இன்று காலை கோலாலம்பூர் மாநகர் மன்றத்துடன் நடத்தப்பட்ட சந்திப்பின் போது தலைநகரில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் மேம்பாட்டு திட்டங்களின் நிலை குறித்து இன்னும் 2 வாரங்களில் தமக்கு விளக்கமளிக்கப்படும் என கூறிய பிரதமர், அவை தாமதிக்காமல் தடுக்கவும் எந்த தரப்பினரும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு வழிவகை செய்ய உதவும் என்று மேலும் சொன்னார். பேரா மாநில அரசு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடுகளை வழங்கவில்லை என குறிப்பிட்டு அம்மாநில தேசிய கூட்டணி எந்த அறிக்கையையும் வெளியிடவில்லை என அக்கட்சியின் பேரா மாநில செயலாளர் டத்தோ ஜைனுல் ஃபட்ஜி பஹருடின் தெரிவித்துள்ளார். பேரா மாநில முதல்வர் டத்தோ ஸ்ரீ சரானி முகமதுடன் அம்மாநில அம்னோ இளைஞர் பிரிவு கலந்து கொண்ட ஒரு நேர்காணல் மூலம் இப்பிரச்சினையை எழுப்பியிருப்பது ஒரு மோசமான விவாதத்தை உருவாக்க முயற்சிப்பது போல் பார்க்கப்படுகிறது என்றார் அவர். இவ்விவகாரம் குறித்து பேரா அம்னோ இளைஞர் பிரிவு தவறான புரிதலை கொண்டிருக்கிறது என குறிப்பிட்ட டத்தோ ஜைனுல் ஃபட்ஜி, பேரா இளைஞர் பிரிவு தலைவர் நசீருடீன் ஜமாலுடீன் கூறியது போல் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த எந்த சட்டமன்ற உறுப்பினரும் இதுவரையில் எதிர்க்கட்சிக்கு வழங்கி வரும் ஒதுக்கீடு குறித்து எந்த அறிக்கையும் வெளியிட்டதில்லை என்றார். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் சரிசமமான ஒதுக்கீடு வழங்கி வரும் பேரா மாநில முதல்வர் சரானிக்கு தமது நன்றியையும் ஜைனுல் ஃபட்ஜி தெரிவித்துக் கொண்டார். மாநில அரசின் ஒதுக்கீடு சிறிய அளவுதான். பெரிய செலவுகள் அல்லது பெருந்திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய கோரிக்கைகளை உள்ளடக்கியதாக இருந்தால் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஈடு செய்ய போதுமானதாக இருக்காது. அவ்வாறான சூழலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் மாநில அரசு அல்லது மத்திய அரசு மட்டத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலம் அனுப்பலாம். இதனால் ஒதுக்கீடுகளை பெறுவதில் சிக்கல் இருக்காது என்றார் ஜைனுல் ஃபட்ஜி. கபாலபத்தாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான சித்தி மஸ்தூராவின் மன்னிப்பு செய்தி வெளிவராத நிலையில் அவர் மீது காவல்துறை புகார் அளித்துள்ளது.
ஜாசேகாவின் தலைவர் லிம் குவான் எங், கம்யூனிஸ்ட் தலைவர் மறைந்த சின்பெங், சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமர் லீ குவான் யூவும் உறவினர்கள் என சித்தி மஸ்தூரா கூறியிருந்ததை தொடர்ந்து அவர் மன்னிப்பு கேட்க 48 மணி நேர கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கால அவகாசம் இன்று வியாழக்கிழமையோடு முடிவடைகின்ற நிலையில் சித்தி மஸ்தூரா தரப்பில் இருந்து மௌனம் மட்டுமே பதிலாக இருக்கின்ற நிலையில் புக்கெட் பண்டிரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஷர்லினா அப்துல் ரஷீத் இன்று பிரிக்ஃபீல்ஸ் காவல்துறையில் புகார் செய்துள்ளார். யூடியூப் காணொலி வாயிலாக சித்தி மஸ்தூரா வெளியிட்ட கூற்று ஆதாரமற்றதாகும், தவறான நோக்கத்துடன் வெளியிட்ட ஒரு பொய்யான தகவலாகும். வாய்ப்பு கொடுத்தும் அதற்கான விளக்கமோ ஆதாரத்தையோ சித்தி மஸ்தூரா கொடுக்கவில்லை என ஷெர்லினா தமது காவல்துறை புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அண்மையில் திரங்கானு கமாமானில் நடந்த பாஸ் கட்சியின் நிகழ்ச்சியில் சித்தி மஸ்தூரா இந்த கூற்றை வெளியிட்டார் என நம்பப்படுகிறது. மேலும் ஜாசிகா கட்சியில் குடும்ப அரசியல் நடப்பதாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆண்டனி லாக், துணைத் தலைவர் ங்கா கோமிங், த்ரேசா கோக், ஙே கூ ஹெம் ஆகிய அனைவரும் உறவுக்காரர்கள் எனவும் சித்தி மஸ்தூரா குற்றஞ்சாட்டியிருந்தார். இவ்விவகாரத்தை கண்டித்து நேற்று தெலு இந்தான் ஜாசிகா சார்பில் அதன் செயலாளரும் ஊராட்சி மன்ற மேம்பாட்டு அமைச்சரும் தெலுவிந்தான் நாடாளுமன்ற உறுப்பினருமான ங்கா கோமிங்கின் சிறப்பு அதிகாரி பட்ருல் ஈஷாம் பின் படருடின் காவல்துறையில் புகார் அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்த பர்சாத்து கட்சியைச் சேர்ந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் இடம் மாறி அமர கோரி இருப்பதாக மக்களவைத் தலைவர் ஜோஹாரி அப்துல் கூறினார். இவ்விவகாரத்தை குறிப்பிட்ட விண்ணப்ப கடிதத்தை இன்று தமக்கு வழங்கப்பட்டதாகவும் ஜோஹாரி அப்துல் தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் கட்சி தாவல் தடுப்பு சட்டம் உட்படுத்தப்படாது எனவும் தாங்கள் இருக்கின்ற கட்சியில் இருந்து விலகாமலும் வேறு கட்சிக்கு மாறாமலும் தங்களின் ஆதரவை மட்டும் பிரதமருக்கு தெரிவித்திருப்பதாகவும் ஜோஹாரி அப்துல் மேலும் சொன்னார். சர்க்கரை விநியோகிப்பில் போக்குவரத்து சிக்கலால் தட்டுப்பாடு ஏற்பட்டது, சர்க்கரை பற்றாக்குறையால் அல்ல என உள்நாட்டு வர்த்தகம் வாழ்க்கை செலவின அமைச்சின் பினாங்கு மாநில இயக்குநர் எஸ் ஜெகன் தெரிவித்தார். குறிப்பாக புகிட் மிர்தாஜாம் பகுதியில் மட்டுமே தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் பினாங்கு மாநிலம் முழுக்க மக்கள் பதற்றப்பட வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். சர்க்கரை விநியோகம் வழக்கம் போல் எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பப்படும். மேலும் இவ்விவகாரம் குறித்து பேரங்காடி பொறுப்பாளர்கள் விழிப்புடன் இருந்து மக்களுக்கு சரியான தகவலை கொடுக்குமாறும் கேட்டுக்கொண்டார். அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பயணீட்டாளர்கள் குடிநீர் கட்டண உயர்வை எதிர்கொள்ளக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்விவகாரம் தொடர்பான பரிந்துரையை இவ்வாண்டு இறுதிக்குள் அமைச்சரவையில் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அடுத்த ஆண்டில் புதிய கட்டண முறை அமலாக்கம் காணும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இயற்கை வளம் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்ற அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அமட் கூறினார். இவ்விவகாரம் தொடர்பில் தேசிய நீர்வள மன்றத்துடன் கலந்தாலோசிக்கப்பட்ட நிலையில் நீருக்கான கட்டணம் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். அந்த கட்டண உயர்வு சிறிய அளவிலேயே இருக்கும் என கூறிய அமைச்சர் இதற்கு பெரும்பாலான மாநிலங்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். எனினும் அமைச்சரவையின் ஒப்புதல் கிடைத்த பின்னர் அனைத்து மாநிலங்களும் கட்டண உயர்வை அமல்படுத்துமா என்று தெரியவில்லை என நிக் நஸ்மி சொன்னார். தீபாவளி திருநாளை குதூகலமாக கொண்டாடி மகிழ லோட்டஸ் 5 ஸ்டாரின் புதிய வெளியீடாக ஜிகர்தண்டா XX ரைட் ஆகிய திரைப்படங்கள் திரையிடு கண்டுள்ளன. மேலும் ஜப்பான் டைகர் தி மார்வல்ஸ் ஆகிய திரைப்படங்களும் வெளியீடு கண்டுள்ளது. இத்திரைப்படங்களை உங்கள் அபிமான LFS திரையரங்குகளில் கண்டு மகிழுங்கள். ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் LFS இன் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.